என்னோட பேர் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ். நான் ஒரு வேர் பதிய ஸ்பெஷலிஸ்ட், அதாவது இம்ப்ளான்டாலஜிஸ்ட். இப்போது ஒரு பல், ஒரு முன் பல் நமக்கு விழுந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறது, அந்த பல்லை திரும்ப கட்டுறது, பல் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. பல் கட்டுறதுல என்னெல்லாம் வகை இருக்குதுன்னு பார்த்தா நாலு டைப்பாக நம்ம கட்டலாம். முதல் டைப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, கழட்டி மாட்டுறது, அதாவது ரிமூவபிள் டென்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா, ஒரு லைக் ஒரு ஒரு அன்னத்தில் ஒரு பிளேட் வரும், அதுக்கு ஃப்ரண்ட்டில் நமக்கு அந்த பல் அட்டாச் ஆகி வரும் இந்த மாதிரி. ஸோ அந்த 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 மாதிரி உள்ள டென்ச்சர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி அதை கழட்டி தண்ணிக்குள்ளால் போட வேண்டியது இருக்கும். இல்லை வந்து நைட்டு நீங்கள் தூங்குறப்ப அதை கழட்டுறது தான் 100%. நம்ம ஷூ போடுற மாதிரி, நம்ம நாள் ஃபுல்லாக ஷூ போட்டுட்டு இருக்க மாட்டோம், அதே மாதிரி இதை வந்து டெய்லி நைட் நம்ம கழட்டி வைக்கணும். இதில் வந்து அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது, இது சீப்பான ஒரு, இதில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே டோட்டலாக ரொம்ப கம்மியான ரேட்டில் முடிஞ்சிடும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. மொதல் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டாக இல்லாத காரணத்தினால ஏதாவது சாப்பிட்றப்ப இல்லை தண்ணி குடிக்கிறப்ப சில டைமில் கழுந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது மேஜராக என்னென்னா, அந்த அடியில் இருக்கிற எலும்பை வந்து கரைக்க ஆரம்பிக்கும். இது நம்ம டெய்லி நம்ம போட்டு போட்டு கழட்டுறதுனால அந்த அடியில் இருக்கிற எலும்பு வந்து கரையிறதுனால, ஒரு நாளடைவில் ஒரு சம் இயர்ஸ், கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம், வருடங்களுக்கு அப்புறம் அந்த இது டோட்டலாக லூஸ் ஆயிரும். திரும்ப நீங்கள் திரும்ப புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு பக்கத்து பல்லை வந்து தேய்க்கிற வேண்டிய தேவை வரலாம். சில டைமில் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் அதை ஒன்று கொடுக்குறப்ப ஒரு கிளாஸ்புன்னு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு மெட்டலில் இருக்கும், அது ஒரு பக்கத்து பல்லில் சப்போர்ட் எடுத்துருக்கும். ஸோ இந்த கிளாஸ்ப் என்ன பண்ணணும்னா, இனிஷியலாக உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, அதில் போய் உணவுப் பொருட்கள் மாற்றுறதோ இல்லை வந்து அதை சுற்றி இருக்கிற அந்த ஈரில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த பக்கத்து பல்ல நம்ம இழக்கிறது கூட நேரிடலாம். இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, மேரிலாண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன பண்ணுவோம்னா, இப்போ அந்த ஃப்ரண்ட் பல் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பல்லையும் பின்னாடி பகுதியில் தேய்ச்சிடுவோம். கொஞ்சம் தேய்ச்சிட்டு அந்த பின்னாடியில் சப்போர்ட் எடுத்து இந்த பல்லை மட்டும் தனியாக கொடுக்கறது ஒரு ஆப்ஷன். இது ரொம்ப அட்வைஸ் பண்ண மாட்டாங்க நிறைய டாக்டர்ஸ், பட் ஸ்டில் சில இடத்துல இன்னும் அது ப்ராக்டிஸ் ஆகிற ஒரு பழக்கமாக இருக்குது. இதில் என்னென்னா, அந்த மேரிலாண்ட் பிரிட்ஜில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எகெயின் இது ஒரு சீப்பர் ஆப்ஷன், இம்மீடியட் ஆப்ஷன். நாங்கள் யூஸ்வலாக இதை பண்ணுவோம், பட் ஒரு டெம்பரரி ஆப்ஷனாக நம்ம பண்ணுவோம். பட் பெர்மனெண்ட்டாக அதை கொடுக்குற டைமில் என்ன ஆகும்னா, ஒன்று அந்த பல் எடுத்த இடத்துல உள்ள எலும்பு கொஞ்சம் இன்னும் மேலே போகிறதுனால என்ன ஆகும்னா, அந்த இடத்துல உணவுப் பொருட்கள் மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஏதாவது நீங்கள் ஹார்டாக கடிக்கிறப்ப அந்த ஹோல் இது வந்து கழுண்டு வரலாம். ஸோ ஏதாவது நீங்கள் ஆப்பிளோ ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த இடத்துல தெரியாமல் கடிச்சிட்டிங்க அப்படின்னா, அது வந்து உடஞ்சி வந்துடும், ஒரு உங்களுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் மாதிரி ஆயிரும் பப்ளிக்கில் நடந்துச்சுன்னா. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். இது ஒரு ஏஜ் ஓல்டு டெக்னிக் ஆக்சுவலாக. பிரிட்ஜுன்றது என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பல், அதாவது ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பல், அந்த பக்கம் ஒரு பல், சில டைமில் அந்த பக்கத்து பல் வீக்காக இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக ஒரு பல் எய்தர் சைடு எடுக்கிற மாதிரி இருக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த சப்போர்ட்டிங் பல்லுக்கு வந்து ரூட் கெனால் பண்ணுவோம். ரூட் கெனால் பண்ணி அந்த பல்லை சின்னதாக்கிட்டு அதுக்கு மேலே மொத்தமாக சேர்த்து மூணு பல்லாவோ இல்லை அஞ்சு பல்லாவோ கொடுக்கறது தான் பிரிட்ஜுன்றது. பிரிட்ஜு எப்படி நீங்கள் நார்மல் உங்கள் ரோட்டில் இருக்கிற பிரிட்ஜுக்கு எப்படி பில்லர் வேணுமோ, அதே மாதிரி இதுக்கு வந்து ரெண்டு பல் பில்லராக எடுத்து அந்த ரெண்டு பல்லோட சப்போர்ட்டில் நம்ம மூணு பல்லாக கொடுக்கறது தான் பிரிட்ஜின்ற ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்ட். இதுக்கு முன்னாடி இந்த மூணாவது ஆப்ஷனில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, மேஜர் அட்வான்டேஜ், இட்ஸ் அ ஃபிக்ஸட் ட்ரீட்மெண்ட். உடனே நான் இப்போ இன்றைக்கி பல்லுக்கு அளவு எடுக்கிறேன் அப்படின்றப்போ ஒரு வாரத்தில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால கழுந்து வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஆக்சுவலாக அந்த சிமெண்ட் விட்டு கொடுத்தா மட்டும்தான் கழுந்து வரும், கழுந்து வந்தாலும் உடனே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி உள்ள ஆப்ஷனாக தான் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்ன்றது, ஒரே ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பல்லோ இல்லை நாலு பல்லையோ ஒரு பல்லுக்கு வேண்டி நம்ம தேவையில்லாமல் கரைக்கிற மாதிரி இருக்கும், சின்னதாக கரைக்கிற மாதிரி இருக்கும். எஸ் இதுவும் ஒரு இஸ் அ குட் ஆப்ஷன். எப்போன்னா அந்த இடத்துல எலும்பு, இப்போ பல் எடுக்கப்பட்ட இடத்துல நிறைய எலும்பு இல்லாமல் இருந்தால் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ குட் ஆப்ஷன். இதை தவிர அந்த நாலாவது ஆப்ஷன்ன்றது என்னென்னா, இம்ப்ளான்ட்ன்றது. இம்ப்ளான்ட்ன்றது என்னென்னா, வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டெராயில் டைட்டேனியம், பார்க்குறதுக்கு ஸ்க்ரூமாக இருக்கும், ஆனால் ஸ்க்ரூ கிடையாது அது. அதை வந்து சர்ஜிக்கலாக அந்த எலும்புக்குள்ளால் நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே பல் கொடுக்குறது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனில் நீங்கள் பக்கத்து ரெண்டு பல்லை நீங்கள் டச் பண்ண போகிறதில்ல,
மேஜர் அட்வான்டேஜ் ஆஸ் அன் இம்ப்ளாண்டாலஜி என்னோட மேஜர் அட்வான்டேஜ் நான் பார்க்கறது, அந்த எலும்பு அந்த இடத்துல இருக்கிற எலும்பு வந்து அழகாக அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்கள் நேச்சுரல் டூத் எப்படி மெயின்டைன் ஆகுதோ அதே மாதிரி ஒரு இம்ப்ளான் நம்ம போட்ட உடனே அந்த இடத்துல மெயின்டைன் ஆகும், அதுக்கு மேலே அது கரையாது. நான் இப்போ ரீசெண்டாக போன வாரம் நான் என்னோட ஒரு பேஷண்ட் 13 வருஷம் முன்னாடி நான் இம்ப்ளான் பண்ணியிருந்தேன், அவரை பார்க்குறப்ப ஒரு மில்லி மீட்டர் கூட ஃப்ரண்ட் பல்லில் உள்ள எலும்பு கரையலை, அந்த பர்ஃபெக்டாக ஒரு நேச்சுரல் டூத் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இம்ப்ளான்ன்றது வெரி வெர்சட்டைல். மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணுறப்ப இம்ப்ளான்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெரி, உங்களுக்கு வந்து அது இம்ப்ளான் பண்ண முடியும்னா இம்ப்ளான்ன்ற ஆப்ஷன் உங்கள் டென்டிஸ்ட் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அதுதான் பண்ணுறது ரீப்ளேஸ்மெண்ட்டில் பெஸ்ட் மெத்தட்ன்றது நான் சொல்லுவேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் லிசனிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.